சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமேன், அல்லேலுயா. ஆண்டை ஆரம்பித்திருக்கிற நம்மை தேவன் ஆசீர்வதித்து அன்பு பாராட்டி அரவணைத்து நமக்கு அடைக்கலமாக இருந்து கரம் பிடித்து கண்மணி போல காத்து ஆண்டினுடைய ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமாக சமாதானமாக மகிழ்ச்சியாக நடத்த ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நினைவு கூர்ந்தவர்களாக இந்த ஊழியத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். தொடர் செய்தியாக வெளிப்படுத்தினர் 4 அதிகாரத்தை இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 4 வேர்ட்ஸ் 1. இந்த அதிகாரத்திலிருந்து பரலோக காட்சியை யோவான் பார்த்ததினுடைய வெளிப்பாடாக விளக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இவைகளுக்கு பின்பு பழைய ஆண்டிலே முதல் 3 அதிகாரங்களை நாம் தியானித்தோம். அதற்கு முத்தாய்ப்பாக ஒரு வசனம் இருக்கிறது, 19 வசனம், ரெவலேஷன் சாப்டர் 1:19. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். The things which you have seen and the things which are and the things which will take place after this. முதல் 2 காரியங்கள் முடிந்து இவைகளுக்கு பின்பு ரகசிய வருகை முடிந்து அதற்கு பின்பு நடக்க போகிற பரலோக தரிசனம், பரலோக காட்சி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு இந்த காட்சியை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இனிமேல் நடக்க போகிற காரியம் எப்பொழுது ஆண்டவருடைய மத்திய ஆகாய வருகை, மணவாளனாக வரப்போகிற வருகை, மணவாட்டியாகிய சபையை எடுத்து கொள்ளப்படுவதற்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு, ரகசிய வருகைக்கு பின்பு, ஆப்டர் த ராப்சர் ஆர் சீக்ரெட் கம்மிங், இவைகள் முடிந்த பின்பு என்ன நடக்கும் என்று யோவானுக்கு
பரலோக காட்சியின் மூலமாக அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். யோவான் சொல்லுகிறார், ஒரு சத்தம் கேட்டது, நான் ஆவிக்குள்ளானேன், அந்த சத்தத்தை நான் கேட்டு திரும்பி பார்த்த பொழுது, நன்றாக கவனியுங்கள், இந்த வார்த்தை வெளிப்படுத்தினர் முதலாம் அதிகாரம் 10:11 Revelation chapter 1:10-11 I was in the Spirit on the Lord's day, and I heard behind me a loud voice as of a trumpet saying, I am the Alpha and the Omega, the first and the last. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. இந்த தரிசனத்தை காட்சியை பார்த்தவர் யோவான். அதே யோவானிடத்தில் 4 இயேசு கிறிஸ்து இங்கே ஏறி வா, கம் அப் ஹியர், இனிமேல் நடக்க வேண்டியவைகளை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தினல் 4:2 Revelation chapter 4 verse 2 உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வானத்தின் மேல் ஒரு சிங்காசனம் இருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் என்று பார்க்கிறோம். பரலோகம் யோவான் பார்க்கிறார், ஒரு வாசல் திறந்திருக்க கண்டார், அங்கே ஒரு சிங்காசனம் இருந்தது, அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார். Behold a throne set in heaven, and one sat on the throne. நன்றாக கவனியுங்கள், வானத்தில் ஒரு சிங்காசனம், அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார். தேவன், ஆங்கிலத்தில் God, எபிரேய வார்த்தை Elohim, நம்முடைய முழு வேதத்தில் 3,997 தடவை வருகிறது. 3,997 வெளிப்படுத்தல் விசேஷத்தில் மாத்திரம் 90 தடவை இந்த வார்த்தை வருகிறது. 90 times in the book of Revelation, God, Elohim, தேவன் என்ற வார்த்தை. பரலோகம் திறக்கப்பட்டு அங்கே ஒரு சிங்காசனம், சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார், பிதாவாகிய தேவன். இப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள் ஒரு சர்ச்சையான காரியங்கள், அது என்னவென்று உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஆனால் நான் வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வசனத்தை 100
நான் சார்ந்திருப்பவன் என்பதினால் ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு தெளிவை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பிதாவை, தேவனை மனிதர்களில் யாரும் பார்த்ததுமில்லை, பழகினதுமில்லை, உறவாடினதுமில்லை. ஆதாரங்கள் இதோ, யாத்திராகமம் 33:20, Exodus 33:20, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. He said, you cannot see my face, for no man shall see me and live. பழையர் பாட்டில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் மோசே. அவரை போல ஒரு பரிசுத்தவானை பார்ப்பது அரிதாக இருக்கிற என்று நினைக்கிற அளவுக்குள்ள ஒரு மனிதர். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேலை 40 வருடங்கள் வழிநடத்தின ஒரு மாபெரும் ஆவிக்குரிய தலைவன். தேவன் அவரை குறித்து சொல்லுகிற வார்த்தை, இந்த பூமியின் மேல் மோசேயை போல உண்மையான மனிதன் யாரும் இல்லை என்று. எப்பேற்பட்ட சாட்சி பெற்றவன் அவன் தேவனிடத்தில் கேட்கிறான், நான் உம்மை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என்னை பார்க்கிறவன் உயிரோடு இருக்க முடியாது, இருக்க மாட்டான். ஆனால் என் பின் மகிமையை, என் பின்புறத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், அதை மாத்திரம் உனக்கு நான் காண்பிக்கிறேன் என்று யாத்திராகமம் 33:23, Exodus 33:23, என் பின்பக்கத்தை காண்பாய், யூ ஷால் சி மை பேக், பட் மை ஃபேஸ் ஷால் நாட் பி சீன். எப்பேற்பட்ட தேவனுடைய மகிமை! மோசேயே அவருடைய பின் சாயலை மாத்திரம் பார்த்தான் என்று பார்க்கிறோம். மோசேயை தவிர அந்த ஒரு சிறிய காட்சியை கூட உலகத்தில் ஒருவரும் கண்டதில்லை. யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் சொன்ன உறுதியான வசனங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு தொடர்ந்து வாசிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள், ஆங்கிலத்திலும் தமிழிலும். காரணம், நீங்கள் எத்தனை பேர் வேதத்தை எடுத்து வைத்து இந்த செய்தியை கேட்கிறீர்கள், தியானிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. குறிப்பாக பெங்களூர் வாழ் பிள்ளைகள் தமிழ் பேசுவார்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாது, வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது. அவர்களுக்காக நான் ஆங்கிலத்திலே இதை வெளிப்படுத்துகிறேன். யோவான் 1:18, John 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. No one has seen God at any time. யோவான் 3:13, John 3:13. No one has
ascended to heaven, but he who came down from heaven, that is the Son of Man who is in heaven. இந்த வசனத்தை நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்துக்கு யாரும் போக முடியாத ஐயா. ஒருவேளை ஒரு சில பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் பார்த்த இடம் பரதேசியாக இருக்கலாம், பரதேசியாக இருக்கலாம். வேத வசனத்தில் பரலோகத்துக்கு போனவர்கள் யாரும் கிடையாது. வசனத்தின் அடிப்படையில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 5:37, John 5:37, நீங்கள் ஒரு காலும் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. You have neither heard his voice at any time nor seen his form. யோவான் 6:46, John 6:46, தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். Not that anyone has seen the Father except he who is from God. He has seen the Father. யோவான் 7:29, John 7:29, நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். I know him, for I am from him, and he sent me. இந்த வசனத்தின் ஆதாரத்தில் அடிப்படையில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, முடிவாக சொல்லுகிற வார்த்தை, பிதாவை ஒருவரும் கண்டதும் இல்லை, அவரோடு கூட உரையாடினதும் இல்லை, பரலோகத்திற்கு சென்றவர்களும் கிடையாது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பிதாவை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 47:8, Psalm 47:8, தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். God sits on his holy throne. சங்கீதம் 11:4, Psalm 11:4, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. The Lord's throne is in heaven. Throne of God. தேவனுடைய சிங்காசனம் என்று புதிய ஏற்பாட்டிலே 13 முறை வருகிறது. 13 times in the New Testament. அதிலே 8 தடவை வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வருகிறது. 8 times in the Book of Revelation. பரலோகத்தில்
சிங்காசனம் இருக்கிறது. அது பரிசுத்த சிங்காசனம் என்று பார்த்தோம். எபிரேயர் 1:8, Hebrews 1:8, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. Your throne, O God, is forever and ever. A scepter of righteousness is the scepter of your kingdom. பரலோக சிங்காசனம், பரிசுத்த சிங்காசனம், நீதியின் சிங்காசனம், மகிமையின் சிங்காசனம் என்று அதற்கு ஒரு மகத்துவம் உண்டு ஐயா. தேவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த சிங்காசனத்திற்கும் தேவனுக்கும் ஒரு உன்னதமான நிலைமை உண்டு. நித்திய லோகம், நித்திய சிங்காசனம், நித்திய பிதா, நீதியின் பிதா, பரிசுத்த பிதா, மகிமையின் தேவன், இவ்வளவு மகத்துவம் நிறைந்த அந்த பரலோக தரிசனத்தை யோவான் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த அதிகாரத்தின் 2 அவருடைய உன்னத நிலையை வார்த்தையின் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோவான் பார்த்த பார்வை பவுல் தன்னுடைய 2 இந்த காட்சியை சொல்லுகிறார். 1 Timothy 6:15-16, 1 Timothy 6:15-16, அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம். He who is the blessed only sovereign, the king of kings and lord of lords, who alone has mortality, dwelling in unapproachable light, whom no man has seen or can see, to whom be honor and everlasting power. Amen. பவுலினுடைய பார்வையும் யோவானுடைய பார்வையும் பார்க்கிற பொழுது நம்முடைய பிதாவின் உன்னதமான நிலையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இவைகளுக்கு பின்பு நன்றாக கவனியுங்கள். இவைகளுக்கு பின்பு மணவாட்டியாகிய சபை கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மத்திய ஆகாயத்தில் அவர் வருகிற பொழுது 1 Thessalonians 4, 1 Thessalonians 4,
ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரத்திலும் 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 15 இவைகளில் ஆண்டவருடைய ரகசிய வருகையை குறித்து சபை எடுத்துக் கொள்ளப்படக்கூடியதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது முடிந்த பின்பு நடக்க போகிற இந்த காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தின் துவக்கம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே எந்த குழப்பமும் இல்லாதபடி முதல் 3 அதிகாரத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 15 செய்திகள் 15 மெசேஜஸ் அதிலே குறிப்பாக 7 திருச்சபைகளை குறித்து 7 லெட்டர்ஸ் ஆர் மெசேஜஸ் டு த 7 சர்ச்சஸ் அதை தியானித்து முடிவாக த ராப்சர் ஆர் சீக்ரெட் கம்மிங் என்று ஒரு செய்தி உண்டு. அதை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டால் வரப்போகிற ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டு புதிய ஏற்பாட்டு சபையாக ஜெயம் கொண்ட சபையாக மணவாட்டியாகிய சபையாக ஆவிக்குரிய ஆயத்தமாக்கப்பட்ட சபையாக மத்திய ஆகாயத்தில் அவரை சந்தித்து பரலோகத்திற்குள் நாம் பிரவேசிப்போம். இவைகளுக்கு பின்பு நடக்க போகிற காரியம்தான் வெளிப்படுத்தினல் 4 அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப வார்த்தைகளுக்காக அதை கொடுத்த ஆவியானவருக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதனுடைய தொடர் செய்தியாக அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஜபம். அன்பின் ஆண்டவரே, பரலோக தரிசனத்திற்காக பரலோகத்தில் வீற்றிருக்கிற உமக்காக நீர் அமர்ந்திருக்கிற அந்த பரிசுத்த சிங்காசனத்திற்காக அந்த நீதியின் சிங்காசனத்திற்காக அந்த நித்திய சிங்காசனத்திற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே இந்த ஆச்சரியமான அற்புதமான வார்த்தைகளுக்காக இந்த பரலோக வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் பரலோக வாசிகள் அல்லவா? பரலோகத்திற்காக காத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஐயா, இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியாக்கப்படத்தக்கதாக தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனித வார்த்தைகளுக்கோ மனித கற்பனைகளுக்கோ மனித யூகங்களுக்கோ வசனத்தை விட்டு விலக்குகிற எந்த உபதேசத்திற்கும் செவி கொடுக்காதபடி ஆவியானவர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களுக்கு மாத்திரம் செவி கொடுப்பதும் உள்ளத்திலே அவைகளை நிலைக்கச் செய்து மனதின் ஓட்டத்தில் எப்பொழுதும் அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுத்து அதுவே எங்களுடைய வாழ்க்கையாக மாறி உம்முடைய வருகையில் உம்மோடு கூட சேர்க்கப்பட வேண்டும் ஐயா.
இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே, ஆமேன்.